ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஓடாணி மீன் குழம்பு வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது இங்கிலீஷில் வந்து சில்வர் பெல்லி ஃபிஷ் சொல்லுவாங்க, தமிழில் வந்து ஓடாணி மீன் சொல்லுவாங்க, இல்லைனா ஓடான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த மீன் வந்து நான் பார்க்குறேன் மும்பையில். இது வந்து ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும். இந்த மீன் வந்து குழம்புக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், அப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்தால் போதும், ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 7 இல்லைனா 6 ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது இவ்வளோத்தையும் முதல்ல நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வத்தல் தூளம், ஆச்சி ஃபிஷ் கறி மசாலாவும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் மெயினான மசாலா. இப்போது இந்த ஆச்சி ஃபிஷ் கறி மசாலாவும் சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போது இதை வந்து ஒரு மண் சட்டியில் நான் அப்படியே எடுத்து ஊற்றுறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிக்கலாம். அப்புறம் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளி கரைசலையும் இதில் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமாயிட்டு தீயை வந்து நல்லா ஃபாஸ்டில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இலையை அப்படி தூவி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வர்ற டைம் தான் நம்ம மீனை கொண்டு போடுவோம். இதில் மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா இப்படி மண்சட்டியில் வைங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஓடாணி மீனை இதில் சேர்க்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கண்ணு பாருங்கள், எவ்வளோ பெரிய கண்ணாக இருக்குன்னு. இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை செய்யணும். இப்போ சைடில் வந்து நம்ம தாளிசம் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னா, கடுகு, வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஓமந்தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த வாசம் வந்து மீன் குழம்புல ஒரு டேஸ்ட் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம தாளிசம் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், ஓமம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா தாளிசம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதையும் இந்த குழம்புல நான் எடுத்து வைக்கிறேன். குழம்புல நான் இப்போ ஆட் பண்ணியாச்சு. மீதம் இருக்கிற இந்த தாளிசத்தை இந்த மாதிரி லைட்டாக குழம்பு சேர்த்து அதை கலந்து அப்படியே குழம்புல ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ குழம்பு வந்து நல்ல வாசமாக இருக்குது. வெந்தயம் ஓமம் சேர்ந்து ரொம்ப ஒரு வாசம் வரும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் சிம்லே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. மீன் குழம்பு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஓடாணி மீன் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.